மை நேம் இஸ் பிகே அண்ட் வெல்கம் டு இருக்க மொழி. இன்னைக்கு ஒரு சின்ன அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். அறுவடையை இந்த சிகப்பு காராமணிலிருந்து ஆரம்பிக்கலாம். மற்ற காராமணியோட வளர்ப்பு மாதிரி தான் இந்த சிகப்பு காராமணியும். ஒரு ஈஸி டு க்ரோ பிளான்ட் தான், பெருசாக கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. அண்ட் அறுவடையும் பார்த்தீங்கன்னா நல்லா தாராளமாகவே கொடுக்குது. இதில் ஒரு மேஜர் அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த பர்டிகுலர் சிகப்பு காராமணி நல்லா நீட்டமாகவே வளருது. இந்த வெள்ளைக்காராமணி இல்லை இந்த பால் காராமணின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சின்னதாக தான் வளரும். அண்ட் அடுத்ததாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பயிர் வெள்ளை பாகற்காய். நம்ம அறுவடை பண்ணிடலாம். இந்த வெள்ளை பாகற்காய்ன்றது நிறைய பேர் ஒரு ஹைப்ரிட் வெரைட்டியாக இருக்குமோ யோசிக்கலாம், ஆனால் இது கம்ப்ளீட்டாக ஒரு நாட்டு வெரி. இதை பற்றின ஒரு டீடைல் வீடியோ இது அறுவடையில் முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். அண்ட் அடுத்ததாக போன சீசனில் ஆரம்பித்த டபுள் பீன்ஸோட கடைசி அறுவடை பார்த்துடலாம். வீட்டில் டபுள் பீன்ஸ் வளர்க்க முடியுமான்றது எனக்கே ஒரு சந்தேகமாக இருந்தது. ஆனால் ஒரு சிறப்பான ஒரு பயிர் இது மாடி தோட்டத்தில் வளர்க்குறதுக்கு. அறுவடைன்றது கொஞ்சம் இல்லை ரொம்ப ரொம்ப அதிகமாகவே கிடைச்சது. இதில் இது ஒரு உண்மையிலே ஒரு ஸ்பெஷலான ஒரு கிராப் நான் வளர்த்ததில்ல. அண்ட் டபுள் பீன்ஸ் எப்படி வளர்க்குறதுன்றதை பற்றின தனி வீடியோ நாளைக்கு இல்லைனா அடுத்த வாரம் என்னோட சேனலில் போஸ்ட் பண்ணுவேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் அறுவடைக்கு போக மிச்சத்தை நான் விதைக்காக விட்டு அந்த விதையை இப்போ சேகரிக்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் அடுத்ததாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வித்தியாசமான பயிர் பூனைக்காளி. இது வந்து பர்பிள் பீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நல்லா வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு பயிரில் இது முக்கியமான ஒன்று. இது மோஸ்ட்டாக நிலங்களில் சாயில் ஃபிக்சேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ்க்காக, அதாச்சும் மண்ணை சரி பண்ணுறதுக்காக இதை வளர்ப்பாங்க. அண்ட் அடுத்ததாக ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டரான பச்சை பழனி தான் நம்ம அறுவடை பண்ண போகிறோம். நான் எதிர்பார்த்ததில் கொஞ்சம் கூட சரியாக வளராது தான் இந்த பச்சைப்பட்டாணி. அண்ட் அடுத்ததாக கீரை அறுவடை. ஸோ இது வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் கீரைகள். ஒன்றும் இல்லை, இதில் என்னென்ன கீரை இருக்குன்றது எனக்கும் கரெக்டாக தெரில, பட் கீரைகள் அவ்வளோதான். அண்ட் அடுத்ததாக ஒரு காலிஃப்ளவர் பூ அறுவடை பண்ணிடலாம். மாடி தோட்டத்தில் ஒரு பிளாஸ்டிக் தொட்டியில் காலிஃப்ளவர் வளர்க்குறப்போ அது என்ன சைஸில் வருன்றதை இப்போ நான் கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்கிட்டேன். பட் ஸ்டில் மாடி தோட்டத்தில் காலிஃப்ளவர் வளர்க்க முடியுன்றதும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ காலிஃப்ளவர் வளர்ப்பை பற்றி நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். அண்ட் கடைசியாக கொஞ்சம் கூடி அவரைக்காய் அறுவடை பண்ணியிருக்கேன். அண்ட் இவ்வளோ தான் இன்னைக்கான அறுவடை. ஒரு சின்ன அறுவடை வீடியோ தான். அண்ட் அடுத்ததாக ஒரு ஸ்பெஷலான வீடியோ ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு. அண்டில் தட் லெட்ஸ் ஸ்டே கனெக்டட் டு கிரியேட் எ பெட்டர் என்வரான்மெண்ட். அண்ட் தேங்க்யூ பை பிகே.